கத்திற்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, பாவத்தின் சாபம். இப்பொழுது இந்த பூமியிலிருந்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். ஆதியாகமம் 4:11-12. தேவன் காயினின் ஆள் தத்துவத்தை சபிக்காமல் அவர் பயிரிடும் நிலத்தை, அதாவது பூமியானது தன்னுடைய விளைச்சலை கொடுக்காத வண்ணம் நீ பூமியிலிருந்து சபிக்கப்பட்டிருப்பாய் என்று அவனுக்கு தீர்ப்பு கூறினார். ஒரு பாவியின் கைகளில் இருக்கிற பொருள் சம்பந்தமான செழிப்பு மிகவும் அபாயகரமானது. ஆகவே தேவன் தம்முடைய இரக்கத்தில் அதை ஒரு எல்லைக்குட்படுத்துகிறார். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும் ஒருவனது கைகளில் ஐஸ்வர்யம் இருக்குமாயின் அது அவனுடைய சொந்த ஆரோக்கியத்தையும் மற்றவர்களுடைய நலனையும் அழித்துவிடக்கூடும். பூமிக்கு ஒரு பலன் உண்டு. அது மனிதனுக்கு செழிப்பு ஆரோக்கியம் போன்ற பலனை கொடுக்கிறது. பலன் என்னும் பதம் மூல பாஷையில் வல்லமை என்றும் அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. பாவிகளுக்கு சில வேளைகளில் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் பயம், சுகவீனம் போன்றவற்றின் நிமித்தம் அவர்களால் அவற்றை உண்மையாக அனுபவிக்க முடியாது. பாவமானது ஒரு பாவியினிடமிருந்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்கள் ஆகியவற்றின் வல்லமையை பிடுங்கிக் கொள்கையில் ஒரு பரிசுத்தவானோ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் தேவ மகிமைக்கென்றும் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உரிமை பாராட்டக்கூடியவனாயிருக்கிறான். அல்லேலூயா. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். இப்பொழுது காயின் ஒரு கொலைபாதகனாக, பொய் சொல்கிறவனாக, தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவனாக மாறிவிட்டதால் மனந்திரும்புவதற்கென்று அவனுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அவன் ஓரிடத்தில் சமாதானமாக தங்கி இருக்கத்தக்கதாக நிலவரப்பட்டிருந்தால் பரலோகத்தை பற்றிய சிந்தை சற்றும் இல்லாதவனாக ஜீவித்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவனுடைய ஜீவியம் நிலவரப்படுத்தப்படாததாக இருப்பதால் அவன் முடிவாக நிலவரப்பட்டு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, அதாவது பரலோகத்தை தேட வேண்டியதாயிருக்கிறது. மூல பாஷையில் நிலையற்று அலைகிறவன் என்பது அலைந்து திரிந்து அழுது புலம்புகிறவன் என்று அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. நாம் எவ்வளவுக்கு அதிகமாக பாவம் செய்து நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பாடுகளும் தண்டனைகளும் நமக்கு கிடைக்கும். தேவன் பக்கமாக திரும்புவது நமக்கு இன்னும் அதிக கஷ்டமாகவும் இருக்கும். ஆமேன்.